பாமல இருந்து வந்து நாங்க இங்க வந்து சங்கமால இருந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ராமேஸ்வரத்துல இருந்து நூற்றுக்கணக்கான நாட்டுப்புற வீரரை வந்து கடல்ல போய் தொழில் பண்றோம். அங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிற டயத்துல எங்க வலைகளை பூரா அந்த இலங்கை போட்டுக்காரங்க கொண்டு போயிடுறாங்க. மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் கொண்டு போய்கிட்டு இந்த ரெட்டை மாடுகளை நீங்க நிப்பாட்டாம இருக்கு வர நாங்க வந்து உங்க வலைகளை கொண்டு தான் போவோம். இந்த ரெட்டை மாடை நீங்க என்னைக்கு நிப்பாட்டுறீங்களோ அன்னைக்கு தான் உங்க வலைகளை நாங்க திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரை ஒரு 8 போட்டுகளில் வலை அறுத்துருக்காங்க. நிறைய வலைகளை கொண்டு போயிருக்காங்க. இந்த 2-8 போட்டுகளையும் வலையை கொண்டு போய் அவங்க வந்து தொழிலெலாம் பண்ணலை. அவங்க சங்கத்தில் வச்சுருக்காங்க. இந்த ரெட்டை மாடை நிப்பாட்டின உடனே வலைகளை பூரா தாரம் சொல்கிறாங்க. இல்லையா, ரெட்டை மாடுக்காரங்கள்ட்ட நீங்கள் காசாக வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க எங்களை. ஒரு வலையோட மதிப்பு 13,000 ரூபா. இதுக்கு சம்மந்தமாக எங்களுக்கு என்ன ஒன்றும் தெரியலை. என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கோம். அதிகாரிகளை சந்திக்கணும் இருக்கும். ஏடியை சந்திக்கணும். ஆமாம்.